அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேசன் கடையுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாம் ஜிஓ ஆஃபீஸில் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, ரிசல்ட் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற குவஸ்டின் மார்க்கோடு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரிசல்ட் வந்தாச்சு அப்படிங்கிற மாரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்களுக்கெல்லாம் பொருந்தும், பதவி எண், நெக்ஸ்ட்டு பெயர், பிறந்த தேதி, இது மட்டும்லாம் இருந்தாலே போதுமா, ரிசல்ட்டை பார்க்க முடியுமா, எப்படி நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது, இந்த பிடிஎஃப் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பதிவு எண்ணை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். இல்லை நான் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தராமல் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துக்கு இன்று அறிவிப்பு வெளியாக போகுது. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கெல்லாம் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள், ஒரு ரெண்டு ஒரு நாளுக்கு முன்ன பின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியாகும். அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டு அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா டோட்டலாக எல்லா மாவட்டத்துக்கும் நிறுத்திடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு விட்டு சுமூகமாக போனது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கேஸ்லாம் எதுவும் இல்லை, ஓரளவுக்கு எல்லாம் நியாயமான முறையில் தான் நடந்திருக்காங்க அப்படின்னா அடுத்த மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த மாவட்டத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. இதில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாவட்டத்துக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஏதாச்சும் இஷ்யூஸ் நடக்கு, அதாவது கேஸ் கொடுக்கறது, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் வந்து முறைகேடாக பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் எப்படி ஒரு கேஸ் இஷ்யூஸ் நடந்ததோ, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப்போட ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணி அவங்க ஜாப்ஸ் அமைச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவர் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால் அங்கெல்லாம் கேஷ் போட்டு பலவிதமான இதெல்லாமே பண்ணி இப்போ வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தி வச்சு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமாக வந்தாச்சு. இப்போ வந்து டோட்டலாக எல்லாத்துக்குமே ரிசல்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்படி ஒரு இஷ்யூஸ் பண்ணாங்க நடந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சேலம் மாவட்டத்துக்கெலாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. லிங்க் போர்டல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி நாங்கள் நீங்களே செக் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கூகுளில் போய் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு ரேஷன் ரிசல்ட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள்.